الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن ربك واسع المغفرة وقال رسول الله صلى الله عليه وسلم كل الذنوب يؤخر الله إلى يوم القيامة إلا عقوق الوالدين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை சமர்ப்பித்து ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் படைப்புகளிலே சிறந்த படைப்பு மனித படைப்பு. மனித படைப்பை விட இந்த உலகத்தில் சிறந்த படைப்பு எதுவும் இல்லை. அந்த மனிதன் பாவம் செய்யாமல் வாழுகின்ற பொழுது அவனுடைய சிறப்புத்தன்மையிலேயே நீடிக்கின்றான். மனிதன் பாவத்திலே மூழ்கின்ற பொழுது, பாவத்திலே சுழலுகின்ற பொழுது அந்த மனிதன் சிறப்புத்தன்மையிலிருந்து நீங்கி விடுகின்றான். உலகத்திலே மனிதன் இரகசியமாக பாவம் செய்கின்றான், வெளிரங்கமாக பாவம் செய்கின்றான், சிறிய பாவங்களை செய்கின்றான், பெரிய பாவங்களை செய்கின்றான். பாவச் செயல்கள் மனிதனை சூழ்ந்து விடுகிறது. காரணம், பாவ செயல்கள் செய்யக்கூடிய வகையிலே துன்யா அமைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவச் செயல்கள். நாமே பாவத்திலே செல்லவில்லை என்றாலும் பாவத்திலே சிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த துன்யா, இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன் وَخَيْرُ الْخَطَّائِينَ التَّوَّابُونَ. ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். தவறு செய்யக்கூடியவர்களே சிறந்தவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள், மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நாம் பாவச்சூழலிலே சிக்கி வருகின்றோம். ஹபீபுன் ஹாரிஸ் என்று ஒரு நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், இன்னி மிக்வாஃபுல் இதுனூப், நிச்சயமாக நான் பாவங்களிலேயே சூழப்பட்டிருக்கிறேன், தப்பிக்க முடியவில்லை யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஹபீப் துப், ஓ ஹபீபே, நீ இறைவனிடத்திலே மன்னிப்பு கே. அந்த தோழர் சொல்கிறார், யா நபி அல்லாஹ், அத்தூபு இலகி சும்மா ஊது இலகி, இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், மீண்டும் பாவத்திலே நான் சிக்கி விடுகிறேன், மீண்டும் பாவத்திலே நான் வந்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொன்னார்கள், குல்லமா அஸ்னபத ஃபதுபு யா ஹபீப், ஓ ஹபீபே, நீ பாவம் செய்யும் போதெல்லாம் அதற்காக நீ மன்னிப்பு தேடிக்கொள். ஏன் தெரியுமா? அஃவுல்லாஹி அக்பர் மின் துனூபிக, உன்னுடைய பாவம், உன்னுடைய பாவத்தை விட அல்லாஹுடைய மன்னிப்பு மிகப்பெரியது என்று சொல்லி காட்டினார். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாம் அடிக்கடி அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்காத தினமே இருக்கக்கூடாது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஈருலக சர்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களே சொல்கிறார்கள், இன்னி அஸ்தகஃபிருல்லாஹ குல்ல யௌமி மிஅத்த மர்ரா, நிச்சயமாக நான் ஒவ்வொரு நாளும் நூறு முறை மன்னிப்பு கேட்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்ப மன்னிப்பு கேட்குதல், மன்னிப்பு தேடுதல் என்பது நம்முடைய நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, மூன்று மனிதர்கள் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே வருகிறார்கள். அவர்கள் ஒரு இறை நாணி, சஹாபாக்கள் காலத்திலே வாழ்ந்தவர்கள். ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த கிளையிலிருந்தான் தசவுஃப் என்னும் ஆன்மீகம் பிறக்கிறது. அப்படிப்பட்ட ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே மூன்று மனிதர்கள் வருகிறார்கள்.
ஒருவர் சொல்கிறார் அல் ஃபக்ர, எனக்கு வறுமையாக இருக்கிறது, எனக்கு ஏழ்மையாக இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நீ சொல், அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல், உன்னுடைய வறுமை நீங்கிவிடும் என்று சொன்னார்கள். இன்னொரு மனிதர் வருகிறார், அல் வலத, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சி மகிழக்கூடிய குழந்தை செல்வம் எனக்கு இல்லையே, நான் என்ன செய்ய வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நீ சொல், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல், உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். மூணாவது ஒரு மனிதர் வருகின்றார், அல் ஜதூபத, பூமி வறண்டதாக இருக்கிறது, மழை இல்லை, மழை வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கொள், அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லிக்கொள், உனக்கு மழை வந்துவிடும், உன்னுடைய தோட்ட துறவுகள் எல்லாம் செழிப்பாகிவிடும் என்று சொல்லி காட்டினார். அப்பொழுது ஒரு மனிதர் கேட்டார், நாங்கள் மூன்று பிரச்சனைகளை சொன்னோம், ஆனால் நீங்கள் ஜவாபு ஒரே ஜவாபு தான் சொல்றீங்க, பாவம் மன்னிப்பு தேடுங்க, பாவம் மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்றீங்களே, மூணு பிரச்சனைக்கு மூணு பதில் நீங்க சொல்லலையே. அப்பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், மா குல்து இந்தி ஷையா ஃபஇன் அல்லாஹ் யகூல் ஃபீ சூரத்தி நூஹ், நானாக இந்த பதிலை சொல்லவில்லை, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மூணு விஷயத்திற்கும் ஒரே பரிகாரத்தை சொல்கிறான், நீங்க சூரத்து நூஹ் ஓதவில்லையா, அதை அல்லாஹ் சொல்கிறான், இஸ்தக்ஃபிரூ ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ரானா வயும்திதுக்கும் பியன்வாலின் வபனீன். என் அடியார்களே, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அப்படி மன்னித்து விட்டால் உங்களுக்கு தொடர்ச்சியாக மழையை கொடுப்பான், உங்களுக்கு செல்வத்தை கொண்டு உதவி செய்வான், உங்களுக்கு குழந்தைகளிலே ஆண் குழந்தைகளை கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பனீன் என்று சொன்னால் ஆண் குழந்தைகள் அர்த்தம், பனாத்துன்னு சொன்னால் பெண் குழந்தைகள் அர்த்தம். பொதுவாகவே சமூகத்தில் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று சொன்னால் ஆண் குழந்தைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் மாப்பிள்ளையுடைய நடையே அப்படி தனியாக இருக்கும், சாக்கலேட்லாம் பறக்கும். பெண் குழந்தைன்னு சொன்னால் பல்ஸ் எல்லாம் போன மாதிரி அப்படி அப்படி மெதுவாக நடந்து விடுவார், தெரிஞ்சுக்கலாம் பெண் குழந்தை பிறந்திருக்கு மாப்பிள்ளைக்கு அப்படின்னு. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, பனீனை கொடுக்குறேங்கிறான், ஆண் குழந்தைகளை உங்களுக்கு கொடுக்குறேங்கிறான். ஆக அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்க வேண்டியது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பை தேடினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மறு உலகத்திலே நம்மை செழிப்பாக சிறப்பாக வைத்திருப்பான். இந்த ரமலானுடைய மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று பகுதியாக பிரித்தார்கள். முதல் பகுதி ரஹ்மத், அதிலே அல்லாஹுடைய அருளை கேளுங்கள். இரண்டாவது பகுதி மஃபிரத், பாவ மன்னிப்பு தேடுங்கள். மூணாவது பகுதி சொர்க்கத்தை கேளுங்கள், நரக விடுதலையை கேளுங்கள். மூன்று பகுதிகளாக பிரித்தார்கள். இப்பொழுது நாம் இரண்டாம் பகுதியை அடைந்திருக்கிறோம், மஃபிரத், பாவ மன்னிப்பு. இந்த பத்திலே நாம் பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றார். உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம், அந்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை மறுமையில் தான். ஆனால் ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தண்டனையை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு துனூபி அஃஹிருல்லாஹ் இலா யௌமில் கியாமா இல்லா உஹூக்கல் வாலிதை, எல்லா பாவங்களுக்கும் கியாமத்து நாள் வரை தண்டனையை அல்லாஹ் பிற்படுத்தி வைக்கிறான். தாய் தந்தைக்கு நோய்வினை செய்வதை தவிர, யார் தாய் தந்தைக்கு நோய்வினை செய்கிறார்களோ அதற்குரிய தண்டனையை அல்லாஹ் பிற்படுத்துவதில்லை, இம்மையிலே தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பாவங்களில் பெரிய பாவங்க தாய் தந்தையை நோவினை செய்கிறது, தாய் தந்தையை கவனிக்காமல் இருக்கிறது, அதற்குரிய பரிகாரம் இந்த உலகத்திலே கிடைத்து வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு மனிதர் சக்கராத்தில் இருக்கார், அந்திம நேரத்தில் இருக்கார், அவருக்கு களிமா சொல்லி கொடுக்குறாங்க, களிமா வரமாட்டேங்குது, களிமா சொல்லி கொடுக்குறாங்க, களிமா வரமாட்டேங்குது. அப்போ அவங்க மனைவியிட்ட கேட்குறாங்க, ஏன் களிமா இவருக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு. என் கணவர் இருக்கார்ல,
அவர் இஸ்லாத்துல தான் இருந்தாரு. ஆனா இஸ்லாத்துடைய சட்டங்களை கேலி செய்வார், இஸ்லாத்துடைய சட்டங்களை கேலி செய்வார். குறிப்பாக குளிப்பு கடமையான குளிக்க மாட்டார், ஜனாபத்து குளிப்பு குளிக்க மாட்டாரு. கேட்டா இந்த சட்டம் எனக்கு பிடிக்கல, பனு இஸ்ரவேலர்கள் யூதர்களுடைய சட்டம் தான் எனக்கு பிடிக்கிறது, அவர்கள் ஜனாபத்து குளிப்பு குளிக்க மாட்டாங்க, அந்த சட்டம் தான் எனக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லி குளிப்பு கடமையான குளிக்கிறதே இல்லை. ஆக அருமையானவர்களை, இப்படி மார்க்க சட்டத்தை கேலி செய்த காரணத்தினால், மார்க்க சட்டத்திலே அசட்டியாக இருந்த காரணத்தினால் கலிமா இல்லாமல் அவர் மௌத்தாகிறார் என்று சொன்னால், மார்க்க சட்டத்தை கேலி செய்வது ஒரு பெரும் பாவமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலேயே பாவத்துக்கு முதல் முதல் நியாயம் கற்பித்தது இப்லீஸ் தான். பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவம் சரிதான் சொல்லி அல்லாஹ்ட்ட சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொன்னா, நீங்க எல்லாம் சஜிதா பண்ணுங்க, மரியாதை பண்ணுங்க. இப்லீஸையும் சொன்னான், நீனும் சஜிதா செய், மரியாதை செய் என்று சொன்னான். அல்ல, இப்லீஸ் மறுத்துட்டான், இப்லீஸ் மறுத்துட்டான், நான் சஜிதா செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் தான் உயர்ந்தவன், ஆதம் நபி தாழ்ந்தவன். காரணம் என்ன தெரியுமா? என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், ஆதமை மண்ணால் படைத்திருக்கிறாய். இந்த இரண்டு படைப்பிலே எது உயர்ந்தது சொல்லு? நெருப்பு தானே உயர்ந்தது, மேலே போகுது எரிஞ்சா, மண் எரிஞ்சா கீழே போகுது. அவன் மாறு செய்ததற்கு நியாயம் பேசினான் இப்லீஸ், மாறு செய்ததற்கு உலகத்திலேயே முதல் முதல் நியாயம் பேசினான் இப்லீஸ். அதனால் அவனுடைய கதி என்னானது? அவனை உலக மக்கள் எல்லாம் லஅனத்துல்லாஹி அலைஹி, அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் பாவங்களுக்கு நியாயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தொழுகாதவர்களை பார்த்து தொழுக வாங்கணும்னா, நான் என்ன பாவம் செஞ்சேன் வந்து நான் கழுகிறதுக்கு? தொழுகாமல் இருக்கிறது பெரிய பாவம், அதற்கு ஒரு நியாயம் வேற. ஆக அருமையானவர்களை, இன்றைக்கு நிறைய பேர்கள் பாவங்கள் செய்வதற்கு கூட நியாயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்வது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. உலகத்திலே 1.5 லட்சம் நபிமார்கள் வந்தார்கள், அத்தனை பேர்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அத்தனை நபிமார்களும் பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லலம்னா துவாவை செஞ்சார்கள். பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லலம்னா துவான்னு ஒரு துவா இருக்கு, அந்த துவாவைத்தான் செய்தார்கள். அதையும் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நாம் கேட்க வேண்டும், அதை மனனம் செய்து கொள்ள வேண்டும். ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா வஇல் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன் மினல் காஸிரீன். எங்களை ரச்சஹா, எங்களுக்கு நாங்களே நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் அப்படின்னா என்ன பொருள்? தெரிஞ்சு தெரிஞ்சு நாங்கள் அநியாயம் செஞ்சோம், நியாயம் கற்பிச்சு கொண்டே நாங்கள் அநியாயம் செய்தோம், எங்களுக்கு நாங்களே நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால், நீ எங்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம், நாங்கள் அழியக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை வாழக்கூடியவர்களாக, எங்களை வெற்றியாளர்களாக நீ ஆக்கு என்று இந்த பாவ மன்னிப்பு துவாவை நாம் இந்த 10 தினங்களிலே அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்தனை பேருடைய பிழைகளையும் பாவங்களையும் மன்னித்து இந்த ரமலானிலே நம்மை பரிசுத்தமானவர்களாக ஆக்குவானாக. வாஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்.